நான் பறையத்தான் அடித்தேன், ஒன்றையும் அடிக்கலை. புரியுதா? இந்த சட்டையெல்லாம் வேற எடுத்து வச்சுருக்கணும். நான் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் உட்கார்ந்துருக்கும் போது நீ இந்த கொடி ஏற்றாத, நீ பறை அடிக்காதுன்னு சொல்லி தப்பிச்சு போயிருப்பேன். நீ போயிருப்பேன், நீ எவ்வளோ பெரிய கொம்பனாகிறா நீ. ஆனால் விஜயகாந்த் ஏற்றும் போது எங்கேயே பிடிங்கிட்டு இருந்தான், எட்டு பேர் பிடிங்கிட்டு இருந்தா. இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் ஏற்றும் போது எங்கே போய் நக்கிக்கிட்டு இருந்த நீ? இது உன் கோட்டைனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் கோட்டை. நீ விளையாட்டு பண்ணி இருக்கக்கூடாது. நீ ஏய் இதா கூட்டம் நடக்கலாம், கூப்பிட்ற வர. திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் கிராமத்தில் ராஜேந்திர சோழன் கோவில் உள்ளது. இங்கு வருடா வருடம் நாம் தமிழர் கட்சி சார்பாக விழா எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று பிரம்மதேசம் கிராமத்தில் உள்ள ராஜேந்திர சோழன் கோவிலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக சிறப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சீமான் பங்கேற்றார். அவர் வருகை தருவதற்காக விழா மேடையில் பறை இசை இசைக்கப்பட்டுள்ளது. அப்போது பறை இசைக்கக்கூடாது என ஒரு பிரிவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், நாம் தமிழர் கட்சியின் கொடியை ஏற்றக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த எதிர்ப்புகளை சுட்டிக்காட்டி மேடையில் பேசிய சீமான், இங்கே நம்மை கொடியேற்றக்கூடாது என்கிறார்கள். விஜயகாந்த், எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் கொடியேற்றும் போது என்ன செய்து கொண்டிருந்தார்களாம் என ஆவேசமாக பேசினார். சேர சோழ பாண்டியர் மூவரும் சேர்ந்து அடித்திருந்தால் உலகத்தில் ஒரு நாடு வேற ஒருத்தனுக்கு இருந்திருக்காது, எல்லாம் நமக்கு தான் இருந்திருக்கும். ஆனா இது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். இந்த பாரு, நம்மளை கொடியேற்ற விட மாட்டேங்கிறான். ஆனா விஜயகாந்த் ஏத்தும் போது எங்கேயே பிடிங்கிட்டு இருந்தான், எட்டு பேர் பிடிங்கிட்டு இருந்தா. இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் ஏற்றும் போது எங்கே போய் நக்கிக்கிட்டு இருந்த நீ? இங்கே போய் நக்கிக்கிட்டு இருந்த. இந்த மண்ணின் மகன், மான தமிழ் மகன், ஒரு ஒரு தமிழ் மகன் ஏற்றும் போது உனக்கு வலிக்குது. ஏன் வலிக்குது? நான் பறையத்தான் அடித்தேன், ஒன்றையும் அடிக்கலை. புரியுதா? இந்த சட்டையெல்லாம் வேற எடுத்து வச்சுருக்கணும். நான் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் உட்கார்ந்துருக்கும் போது நீ இந்த கொடி ஏற்றாத, நீ பறை அடிக்காதுன்னு சொல்லி தப்பிச்சு போயிருப்பேன். நீ போயிருப்பேன், நீ எவ்வளோ பெரிய கொம்பனாகிறா நீ. இரு பார்ப்போம். பறை என்பது பறை அல்ல, என் இனத்தின் எழுச்சி மிக குறியீடு. எங்கள் முழக்கம் என்ன தெரியுமா? என் உடன் பிறந்தார்களே, இது ஆதித்தமிழ் பறையடா, அதை அடித்து பகை முகத்தில் அறையடா, இதான் எங்கள் முழக்கம். ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு நத்திக்கு நிக்கிற நீ, வா மோடு, வா தனிச்சு நிப்ப, வா. 24 நிப்போம், 26 நிப்போம், வா. இது உன் கோட்டைனா ஒட்டுமொத்த தமிழ்நாடு என் கோட்டை. நீ விளையாட்டு பண்ணி இருக்கூடாது. நீ பேரம் பேசி பெட்டி வாங்கி சீட்டு வாங்கி நோட்டு வாங்கி கட்சி நடத்துற வீரங்க இல்லை நாங்க. அப்போதும் சில எதிர்ப்பு குரல்கள் எழுந்ததால் பேசுவதை நிறுத்திவிட்டு இடையூறு செய்தவர்கள் நேரடியாக மோத மேடைக்கு வருமாறு சீமான் அழைத்தார். இதனால் சிறிது நேரம் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. என்ன வேடிக்கை கட்டுறாங்க, என்ன சொல்ல வராங்கடாவீங்க? காவல்துறை அதிகாரியும் தயவு செய்து அந்த காகி சட்ட தொப்பியெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேலை செய்யுங்க. எதுக்கு அதை எதுக்கு நீங்கள் வேலை செஞ்சுக்கிறீங்க? எதுக்கு? ஏய், அப்படி நான் பேசக்கூடாதுன்னு எதுக்கு அம்மா அனுமதி கொடுத்தா? அனுமதி எது கொடுத்தீங்க நீங்க? தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது. யாரு அனுமதி கொடுக்கலையா? அவர் கூப்பிடுங்க, கூப்பிட்டு அப்புறம் பேசுவோம். கூப்பிடு, அவருக்கு தெரியுமாம்மா. யா, எங்க அவர் கூப்பிடுங்க. ஏய், இவரா கூட்டம் நடக்கலன்னு பாரு, கூப்பிட்ற வர. நான்
என்ன அப்டேட் பண்ணுவாங்க?